சாம்பா போனேன் குரங்கா போனேன்னுட்டு அவருக்கு தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாம் தெரியும், அண்ணா தர்மம் தெரியும். ஞானம் போகும், ஞானம் போகும். மாமா போகும் போகும். அண்ணா இருக்குதா? உனக்கு இருக்குதா அர்ஜுனா? மானம் போறாலும் இப்ப என்னடா ஆயிப்போச்சு, என்ன என்ன ஆகணும்? ரோல் முடிஞ்சு போச்சு, ரோல் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரியும். ஆபத்து என்று அண்ணாபாகி தர்மர் பதறி வாடுகிறார். நல்லதோ கெட்டதோ பதறிக்கு போய் மகனாகி பிள்ளைங்க ஆபத்து இல்லை என்று சொன்ன அப்படியே திரும்பி வந்துடலாம். மாமா உன் பையனுக்கு ஆபத்துனா நீ போய் பார்க்க வேண்டிதான் கூப்பிடுற. அம்மா மதுரைக்கு போனா என்ன உயிரோட விடுவாங்க? என்ன மட்டும் எனக்கு அள்ளி போனா? நீ சாவரத்தை பத்தி நான் யோசிக்கல மாமா. ஏழுகாயன் ஆயத்த நான் சாவரத்தை பத்தி அர்ஜுனுக்கு பிரச்சனை கொல்ல யாரால மாமா முடியும்? பாபா போனது மட்டும் ஓ வேலை, உன்னை கொண்டு போய் சேத்தனத்தே நானு. ஹரிராம கண்ணன் எப்ப வருவாருன்னு சொல்லி கூர்வால் தீட்டிட்டு இருக்கான் என் தலையை இருக்கா அள்ளி. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்ன காப்பாத்திரு மாமா, நான் எப்படியோ உன அதுக்கு மேல தப்பிச்சுக்கிறேன் மாமா. அப்படியா? அண்ணா தருமர் சொல்லிவிட்டா அண்ணாவுடைய ஆணைக்கிடுங்கள் என்று சொன்னா இது தர்மம் அழிந்து விடும் அல்லவா? சரி போலாம். நானு நீ முன்ன போமா? இல்ல பரவாயில்ல, நீ முன்ன போய்ய. பாண்டியம்மன் நல்லா இருக்கானா? அவனுக்கு நல்லா தான் இருக்கிறான். துருந்துருன்னு ஓடி துருந்துருன்னு வந்துட்டு தான் இருக்கிறான்.
மதுரைக்கு வருவோம் என்று நினைப்போமானா மனசு அப்படியே எனக்கு உருகி போகுது மாமா. மனசு உருகி என்ன பண்றது? நீ எது பேசுறதால நான் கொஞ்ச நேரம் அந்த மருமன் கூட பேசிட்டு அப்புறம் கூப்பிடலாம். என்ன பாக்கணும் ஆயிரம் இருக்கு. உன் புள்ளைய முகத்தை கண்டால் தானே எனக்கு அஞ்சு நடுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அம்மா எங்க இருக்காங்க? நல்லா உள்ளார்த்தாரு. நான் கூப்பிட்டா சும்மா அவங்கள பாத்து போலான்னு வந்தமா. என்ன பாக்குறதுதான் வந்தியா? சரி எனக்கு என்ன நல்லா கரெக்ட் பையன் இருக்கல்ல எல்லாருமே நினைவுறான். அனைவரும் நலம் நலம் அங்கிட்டு நலமா? தருமர் என்ன பண்றாரு? நல்லா இருக்க நல்லா இருக்கிறாரா? சரி கேட்டதா சொல்ல சொன்னாங்க. ஆமா கேட்டு பாரு பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வேண்டா போய் அந்த போய் சாங்க பாத்தா பிள்ளைகளை அழுத்தி ஊத்தி போட்டாங்க. உரிமைய மெதுவா பண்ணிட்டு இல்ல ஒரே பொருள் வளர்த்தனத்து மாமனாரா பட்ட மருமனா போராசா பாலா எடுத்துட்டா பின்னாடி கட்டுறத பின்னாடி ஏதோ மதுரையில பெரிய சதி நடக்கிறது மாமா. எப்படிங்கறது தப்பிச்சு போறதுன்னு தெரியல. வந்ததே வந்தோம். தென்மதுரைக்கு உள்ள போய் மகனாகிய புலேந்திரன் எப்படி இருக்கிறான்னு பாத்துட்டு அப்புறம் அவன் போயிடலாமா? மதுரைக்கு உள்ள போனா நம்மள உயிரோட விடுவான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நீ வந்தன வழிபாடு செஞ்சு போ, அள்ளி ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்படி போய் ஏதாவது ஆபத்துனா அள்ளிதான் மாயவான்னு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். அடி விழுந்து பின்னாடியா? அத நான் இருக்கிறேன். என்னயா நீ முன்ன போ, உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டா. ஏன் பையனா? நீ போ அர்ஜுனா, நான் சொன்ன மாதிரி போய் எல்லாம் சிக்கல்ல விடுறீங்க. ஏதாவது ஆபத்துனா மாமான்னு சொல்ல அர்ஜுனா, நான் வந்து ஆபத்து காக்குறேன். அங்க பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி தான் கூப்பிட்டு. நீ உடனே கூப்பிட்டு வந்துடுறேன். அல்லையே வணங்கி போற மாதிரி போ. கொஞ்ச தூரம் கூப்பிட்டு வந்தா போக, அதுக்கு மேல அவனு பயம். வா இந்த பக்கம் போறேன்.
தெரியாது உனக்கு, அண்ணனை போய் பிடிச்சிட்டு அடிக்கிறிய. ஐயோ யாரும் பாக்கலாம், எங்க அண்ணனை பாக்கணுமா? அண்ணா அண்ணா பிறந்தாமா? அண்ணா பச்சை தேரி வாங்க. என்ன என்ன விதத்திலையும் தனியாது போல இருக்கு.
மதுரை மாநகரிலே நம்ம தீர்த்த யாத்திரை சென்று திரும்பி வருகிற பொழுது எந்த குலக்கரையை சந்தித்து வந்த அள்ளி ஒரு புள்ள பத்த அழகு குறியாது அப்படியே இருக்கிறாளே மாமா. அட இருமா கேளுங்கப்பா நாயத்தை, பந்தியிலேயே உக்கார கூடாதுங்கிறா அள்ளி. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான், ஏன் இல ஓட்ட ஏன் இல ஓட்டங்கிறான். உன்ன கண்ணல கண்டாவே அந்த துரத்து துரத்துறா, ஆனா குளக்கரையில பார்த்த அழகு குறையாம அப்படியா இருக்கிறாளா. வாங்க இப்ப நான் உன அடிக்கிற மாதிரி அடிப்பேன். அவ்வளவு அடிக்கிறங்கடா, நீயே அடிக்கிறங்கடா. நானும் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். அர்ஜுனா ஒரு பேச்சுக்கு நீ கோவிச்சுட்டு போற மாதிரி போ. ஒரு அநியாயம், ஒரு பொம்பளை, நான் எத்தனை நாளா காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்காம கூட நம்ம தங்கச்சி இப்படி வீணா போயிருவாரு அப்படின்னு நினைக்காத கூட கிடையே குடும்பத்துக்கு எடுத்துனே. என்ன ஏன் அப்படி கை கட்டிக்கிட்டு இருக்கிற? அப்படி 50 எஸ்டு ஒண்ணு ஒண்ணு போ.
கைய கட்டிட ஒரு ஆம்பளை ஒரு தைரியமா நிக்க மாட்டபடி பொம்பளை என்ன நம்ம நம்மட்ட கட்டிக்கிறாரா கேட்டு நாசமா போவாதீங்க நம்மட்டியா கட்டிக்கிறா பொம்பளையும் பிள்ளை தங்கச்சி இருக்கிறாள் அவங்க ரெண்டு பேரும் நீதான்.